விரைவுச் செய்திகள். பல ஆண்டுகளுக்கு பிறகு டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி சிறப்பாக உள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் இரா முத்தரசன் தெரிவித்துள்ளார். கூடுதலாக நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை தொடங்கி நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என கூறினார். இப்போது மழைக்காலம் என்பதால் நெல் ஈரப்பதத்தை 20% உயர்த்தி கொள்முதல் மேற்கொள்ள வேண்டும் என முத்தரசன் வலியுறுத்தினார். விவசாயம் சார்ந்த படிப்புகள் தொடங்க தடையில்லா சான்றிதழ் பெற வேண்டியது கட்டாயம் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. விவசாய படிப்புகள் தொடங்க பல்கலைக்கழக மானியக் குழுவின் அனுமதியே போதும் என்றும் தமிழக அரசின் தடையில்லா சான்றிதழ் பெற வேண்டியது இல்லை என்று கூறி 3 தனியார் பல்கலைக்கழகங்களின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அப்போது தமிழக அரசின் சார்பில் விவசாயம் மாநில பட்டியலில் இருப்பதால் அரசின் விதிகளை பின்பற்றினால்தான் தடையில்லா சான்று வழங்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து வழக்கு விசாரணை 6 வாரங்களுக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டம் வாலாஜாநகரம் கிராமத்தைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்ற விவசாயி ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாட்டு முறையில் மக்காச்சோளத்தில் ஏற்படும் படைப்புழு தாக்குதலை கட்டுப்படுத்தியுள்ளார். இவரது வயலை அரியலூர் மாவட்ட ஆட்சியர் ரத்னா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மக்காச்சோளம் விதைக்கும் போதே இயற்கை உரத்துடன் வேப்பம் புண்ணாக்கு கலந்து அடியுரமாக விட்டு மக்காச்சோளத்தை சாகுபடி செய்ததால் படைப்புழு தாக்குதல் குறைந்திருப்பதாக விவசாயி தெரிவித்தார். பருவமழை காலத்தில் ஏற்படக்கூடிய நோய் தொற்றை தடுக்க பொது சுகாதாரம் மருத்துவர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட உள்ளதாக மதுரை மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் சந்திரமோகன் தெரிவித்தார். மதுரை மாநகராட்சியில் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாட்டு பணிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் வினய் தலைமையில் நடைபெற்றது. இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கண்காணிப்பு அலுவலர் சந்திரமோகன் மழை வெள்ளம் பாதிக்கக்கூடிய இடங்கள் என புதிதாக கண்டறியப்பட்டுள்ள பகுதிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறினார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மணல் மூட்டைகள் ஜேசிபி இயந்திரங்கள் தயார் நிலையில் வைத்திருக்க அறிவுறுத்தப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பான ஆய்வுக் கூட்டம் கண்காணிப்பு அலுவலர் உதயச்சந்திரன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஜான் லூயிஸ் தலைமையில் மறைமலை நகர நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பொதுப்பணித்துறை உள்ளாட்சித்துறை இணைந்து பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என திட்டமிடப்பட்டது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.